வணக்கம். அகத்தியன் அகாடமி கரண்ட் அஃபயர்ஸ் May 6, 2019, நடப்பு நிகழ்வுகள் May 6, 2019. ஃபேம் டூ பிளான் ஸ்டாண்ட்ஸ் டு ரெடியூஸ் 64% எனர்ஜி நீட்ஸ் அண்ட் 37% கார்பன் நீட்ஸ் பை 2030. ரிலீஸ்டு பை சிஐஐ. சிஐஐன கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்திய தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு. இந்த அமைப்பு வந்து இந்தியாவில் 2030 அதாவது எரிசக்தி கொண்ட ஆற்றல் தேவைகளை வந்து 64% குறைப்பதற்கும், 37% கார்பன் வாயு வெளியீட்டை வந்து குறைப்பதற்கும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபேம் திட்டத்தின் கீழே என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இன் இந்தியா. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த பெட்ரோலில் ஓடுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீசல் பெட்ரோல் இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை அதிகமாக ப்ரமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஃபேம் திட்டம். ஸோ இது இப்போ போயிட்டுருக்கிறது செகண்ட் ஃபேஸ். இதில் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமுடைய எக்ஸ்பேன்ஷன் கேட்பாங்க, அதாவது ஃபேமுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்கலாம். ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த ஃபேம் டூ திட்டம் எந்த கூட்டமைப்பு இப்போ வந்து அதை வந்து கொண்டு செயல்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஐஐ. அதே போல் 2030 எத்தனை சதவிகித கார்பன் வெளியீட்டை குறைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 37%. இந்த ஃபேம் டூ திட்டத்தின் கீழே என்ன மாதிரியான வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படும், எந்த மாதிரியான வாகன உற்பத்திக்கு ஊக்குவிக்கப்படும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வாகனங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த ஃபேம் டூ திட்டம் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் 2022 10% வரை இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி வந்து குறைக்கப்படும். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து ஜீரோ பெண்டன்சி கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட், அதாவது வழக்குகள் நிலுவை இல்லா நீதிமன்றம் திட்டம். டெல்லியில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அதாவது இந்த பைலட் ப்ராஜெக்ட் திட்டத்தின்படி ஒரு ஆண்டிற்கு நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் முடிக்க தற்போது உள்ள 142 நீதிபதிகளின் எண்ணிக்கையை விட கூடுதலாக 43 நீதிபதிகள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோ பெண்டன்சி கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஆன்சர் டெல்லி. அதே போல் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டால் 142. ஸோ நிலுவையில் உள்ள இந்த வழக்குகளை எல்லாம் முடிக்கிறதுக்காகவும், அதே போல் நிலுவையில் உள்ள வழக்குகளின் தன்மை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய கால அளவு, அதனுடைய கால சுழற்சி முறை, இது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ க்வெஸ்சன்ஸ் நான் சொன்ன மாதிரி ரெண்டு இதில் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்சா ஷெர்பாஸ் மீட் கன்க்ளூடட் இன் கொச்சின். கண்டிப்பாக இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். இப்சானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பிரேசில் சவுத் ஆஃப்ரிக்கா கூட்டமைப்பு, மூன்று நாடுகள் உள்ளடக்கிய கூட்டமைப்பு தான் இப்சான்னு சொல்லுவோம். இந்த இப்சா கூட்டமைப்பின் வருடாந்திர மாநாடு, அதாவது இந்த 9வது மாநாடு எங்கே நடந்ததுன்னு க்வெஸ்சன் கேட்கலாம். கொச்சின் இனிமே இப்போ எழுத போகிற ஆர்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் போலீஸ் எதுனாலும் இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக இடம்பெறும். மோஸ்ட்லி வந்து நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து டெல்லியில் நடத்தியிருப்பாங்க. இந்த ஒரு மீட்டிங் மட்டும் இந்த இயர் கொச்சினில் நடத்தியிருக்காங்க. இது வந்து இப்சாவுடைய 9வது ஷெர்பாக்களின் மீட்டிங். ஸோ இந்தியா தரப்பில் வந்து இந்த மீட்டிங்கை நம்முடைய இந்திய உறுப்பினர்களை யார் வழிநடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ் திருமூர்த்தி பொருளாதார ஆலோசகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேசில் சார்பில் நொபர்ட்டோ மொரட்டி, சவுத் ஆஃப்ரிக்கா சார்பில் அனில் சுக்லால். ஸோ இவங்க மூவரும் சேர்ந்து தான் இந்த இப்சா மீட்டிங்கை வந்து இந்த வருடம் கொச்சினில் நடத்தியிருக்காங்க. அனில் சுக்லாலுங்கிற ஒரு இந்தியக்காரர் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்காக்காரர். நெக்ஸ்ட் ஒன்,
G7 Environment Ministers meet in Metz, France to discuss about climate crisis. காலநிலை நெருக்கடி ஆல்ரெடி வந்து நம்ம 2 days பிஃபோர் ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். வேர்ல்ட் லெவலில் வந்து ஒரு நாடு வந்து சுற்றுச்சூழலுக்காக அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அது வந்து பிரிட்டன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மீட்டிங் தான் இந்த G7 அமைப்பில் உள்ள சுற்றுச்சூழலுக்கான அமைச்சர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், அதே போல் இந்த பவளப்பாறைகளை பாதுகாத்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்னால் ஏற்படும் மாசுபாடு, அந்த மாசு கட்டுப்பாடு, இது குறித்த ஆலோசனைகள் நடத்துவதற்காக ஜி செவன் அமைப்பில் உள்ள உறுப்பினர்கள், அதாவது 7 நாடுகள், பிரிட்டன், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஜப்பான் மற்றும் யுஎஸ்ஏ, இந்த 7 நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் 2 நாட்கள் மீட்டிங் போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற மெட்ஸுங்கிற நகரத்தில் இந்த மீட்டிங் நடைபெற்றது. கர்நாடகா லிமிட்ஸ் வெயிட்ஸ் ஆஃப் ஸ்கூல் பேக். இந்த வருடம் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் அந்த குழந்தைகளின் புத்தக பையின் சுமை என்பது அந்த குழந்தைகளின் எடையை விட 10% குறைவாகத்தான் இருக்க வேண்டும் சொல்லி கர்நாடக அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பள்ளிகளுக்கும் பொருந்தும். இதில் க்வெஸ்சன் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் க்வெஸ்சனாகவே இருக்கும். அதாவது சமீபத்தில் வந்து புத்தக பையின் எடையை குறைக்க உத்தரவிட்ட மாநில அரசு எந்த மாநிலம்னு கேட்கலாம், கர்நாடகா, அது எவ்வளோன்னு கேட்கலாம். அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய வெயிட்டை விட 10% குறைவாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து விருதுகள். ஜிடி ராபர்ட் கோவேந்தர் ஹானர்ட் வித் விகே கிருஷ்ணன் மேனன் அவார்ட். விகே கிருஷ்ணன் மேனன் விருது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஜிடி ராபர்ட் கோவேந்தருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இறந்த பிறகு இந்த விருதினை வாங்கும் முதல் நபர் கோவர்தன் மட்டுமே. ஜிடி ராபர்ட் கோவேந்தர் விகே கிருஷ்ணன் மேனன் விருது 2019 பெற்றுள்ளார். இவர் ராபர்ட் கோவர்தன் வந்து இங்கிலாண்டில் வந்து 2016 மரணமடைந்தார். க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் டைரெக்டாக தான் இருக்கும். விகே கிருஷ்ணன் மேனன் விருது 2019 விகே கிருஷ்ணன் மேனன் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டால் கோவேந்தர் அவர் எந்த துறையை சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறை, ஜேர்னலிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், இஸ்ரேல் ஹானர்ட் 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார் ஹீரோ லெப்டினன்ட் JFR ஜாக்கோப். வங்கதேச விடுதலை போர் இல்லைனா இந்தியா பாகிஸ்தான் வார்னு கூட சொல்லலாம், ஆனால் உண்மையான மீனிங் வந்து வங்கதேச விடுதலை போர் 1971 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நடைபெற்றது. அப்போதைய பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமதி இந்திரா காந்தி அவர்கள். அந்த போரின் போது அதாவது வார் ஹீரோன்னு சொல்லுவாங்க, போரின் நாயகன் இவர் தான் வந்து மொத்தமாக அந்த வாரன்னு வழிநடத்தியிருப்பார். இந்த ட்ரீட்டி சைன் பண்ணும்போது பின்னால் பின்பகுதியில் இருக்கார் இல்லைங்களா, இவர் தான் இது அந்த ஜாக்கோப். ஸோ இவருக்கு இஸ்ரேல் நாட்டில் உள்ள அம்யூனிஷன் ஹில்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா போரில் உயிர் நீத்த தியாகி, அதாவது இராணுவ வீரர்களுக்கு, உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மலையில் வந்து அந்த ஒரு பெரிய சுவர் மாதிரி வச்சுருப்பாங்க. எப்படின்னா வரி வரியாக போகும், அதில் வந்து ஒரு சுவர் இவருக்காக ஒதுக்கி இவர் பெயரை வந்து பொறிச்சு இவருக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1971 வங்கதேச போரில் வார் ஹீரோ என்று அழைக்க பெருமைப்படுத்தப்பட்ட இராணுவ வீரர் இல்லைனா இராணுவ தளபதி யாருன்னு கேட்கலாம், JFR ஜாக்கோப். அப்படி இல்லைன்னா இவருக்கு அம்யூனிஷன் ஹில்லில் வால் ஆஃப் ஹானர் இந்த மரியாதையை செய்த நாடு எதுன்னு கேட்டால் இஸ்ரேல். நெக்ஸ்ட் ஒன், நியமனங்கள். பனாமா நாட்டின் அதிபராக கார்டிசோ நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நிட்டோ கார்டிசோ, நிட்டோங்கிறது அவருடைய நிக்னேம். ஸோ நிட்டோ கார்டிசோ நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவர் எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டிக் ரெவல்யூஷனரி பார்ட்டி, அதாவது மக்கள் புரட்சி இயக்கம் கூட சொல்லலாம். மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கிலீஷில் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒன் 55-year-old ஸ்டீவோ பெட்ரோஸ்கி பன் நார்த் மேசிடோனியா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். நார்த் மேசிடோனியாவுடைய அதிபராக ஸ்டீவோ பெண்டரோவஸ்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் ரேர் தான், ஆர்ஆர்பி படிக்கிறவங்களுக்கு மட்டும் இது கான்சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பாதுகாப்புத்துறை. ஐஎன்எஸ் வேலா இந்தியாஸ் நேவிஸ் 4th ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சப்மரைனுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் கல்வாரி கட்டமைப்பு கொண்ட சேம் கட்டமைப்பு தான் இந்த ஐஎன்எஸ் வேலா. அதே போல் ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்களில் மொத்தம் 7 கப்பல்கள் வந்து உருவாக்கப்படும் சொல்லி மத்திய அரசாங்கம் தெரிவிச்சிருந்தாங்க, அதை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருந்தது. ஸோ அதன்படி இப்போ வந்து 4th ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த 6 சப்மரைன்ஸ், 7 இல்லை 6 சப்மரைன்ஸ். அதே போல் நான் ப்ராஜெக்ட் 75, இந்த சப்மரைனை உருவாக்குறதுக்கான ப்ராஜெக்ட் 75 எங்கே கட்டப்பட்ட, இந்த நீர்மூழ்கி கப்பல் எங்கே கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மசாகான் டாக் மும்பையில், மசாகான் டாக் கப்பல் கட்டுமான தளம் மும்பையில். நெக்ஸ்ட் ஒன் முக்கிய தினங்கள். இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே அப்சர்வ்ட் ஆன் May 6, அதாவது சீட் டேன்னு சொல்லுவாங்க. இந்த ஜிம்முக்கு போகிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களாம் இந்த ஒரு நாள் மட்டும் சீட் டேன்னு வச்சுருப்பாங்க. அந்த நாளில் என்னென்னாலும் பிடிச்சது சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டே மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த டே தீம் கிடையாது. ஸோ இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே May 6. தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம். PDF மெர்ஜ் பண்ணிட்டோம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி, இல்லை நான் நாளைக்கு வந்து அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது நாள் வரைக்கும் அப்லோட் பண்ணாத PDF நான் ஒரே லிங்காக போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ.